குட் மார்னிங். யோட வித் அட்வைன்ஸ் இன்றைய பதிவு எதுக்குன்னு சொன்னால், யோகா பயிற்சி செய்யக்கூடிய அனைவரும் கண்டிப்பாக செய்திருக்க வேண்டிய சத்கிரியாசங்களை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்காக. சத்கர்மாஸ் என்றும் இதை சொல்லுவார்கள். ஆறு வகையான கிளென்சிங் டெக்னிக்ஸை தான் சத்கிரியாஸ் என்று யோகா பயிற்சியில் சொல்கிறோம். நாம் தினந்தோறும் குளிக்கிறோம் இல்லைங்களா? அது எதுக்காக? உடலினுடைய வெளிபாகத்தில் காணப்படக்கூடிய அழுக்குகளை நீக்கி உடல் ஆரோக்கியமாக வச்சுக்கிறக்காது. அது மாதிரி தன்னுடைய உள் உறுப்புகளை சுத்தம் பண்ணி, கிளென்சிங் பண்ணி, பூஸ்டப் பண்ணி எப்பவுமே ஆரோக்கியமாக வச்சுக்கிறக்காது இந்த சத்கிரியாசன். அது எதெல்லாம்னு கேட்டால், கபாலகதி, பிராட்டகா, நேத்தி, தௌத்தி, நௌனி, பஸ். இதில் கபாலபதினு சொல்லக்கூடிய பயிற்சி நுரையீரலை ஆரோக்கியமாக இருக்கிறதாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது செய்யக்கூடிய முறை என்ன அப்படின்னு சொன்னால், ஆழமான உச்சுவாசத்தை எடுக்க வேண்டும். தீர்க்கமாக உள்ளர மூச்சு தம் பிடிச்சி உள்ளர மேக்சிமம் இழுத்து வச்சு, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விட்டு வாயும் கொஞ்சம் மூக்கு வெளியாகும். அப்போ சமணம் விட்டு உட்காந்துக்கலாம். ஞான முத்திராவளை செய்ய வச்சுட்டு மூச்சு உள்ளறி இழுக்கிறோம். ரெண்டு விட்டு விட்டு மூச்சை வெளிவிடுது. இப்படி விடுறதுனால நுரையீரலில் பூஸ்டப்பால் இருக்கக்கூடிய அழுக்குகளும் கார்பன் டை ஆக்சைடும் இதெல்லாம் வெளியேற்றப்படுகிறது. இதை செய்யறதுனால மூளைக்கு அதிக அளவு ஆக்சிஜன் இறைச்சிக்கு ஏற்றப்பட்டு மூளை வலுவடைகிறது, ஆரோக்கியம் அடைகிறது, அதிக அளவு ஆக்சிஜன் கிடைக்கிறது, அதனால ஞாபக சக்தி நிறைகிறது, இளநரை போகும், எப்பவும் இழந்துவாகிறது. இனி அடுத்ததாக டிராட்டகா. இந்த டிராட்டகா வந்துட்டு கண்ணுக்கான பயிற்சி. இன்றைய காலகட்டத்தில் குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை காலத்தின் கட்டாயம் அநேக நேரங்களில் மொபைல்லையும் டிவியிலும் கம்ப்யூட்டர்லையுமாகவே உட்கார்ந்துருக்க வேண்டிய வரும். இதனால் கண்களை சுற்றி கருவளை நின்று முகப்பொழிவு போயிடும், நல்ல ஆரோக்கியம் கேடுகிறது, கண் இருண்டு போகுது, பார்வை மங்கிடும். இதை சரி பண்ணுவதற்கான ஒரு சாதாரண எளிய பயிற்சி முறை தான் இந்த டிராட்டகா. டிராட்டகா காணியில் நேரத்தில் நம்ம இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு, இல்லாட்டின்னா சாயந்தரத்தில் சாயங்கால நேரம் விளக்கு வைக்கிற நேரத்தில் நாம் என்ன பண்ணணும், வஜ்ராசனத்தில் உட்காந்துக்கலாம், இல்லாட்டி பத்மாசனத்தில் உட்காந்துக்கலாம், இல்லாட்டின்னா சுகாசனத்தில் உட்காந்துட்டு நம்மளுடைய உள்ளங்கையில் அகல் விளக்கை ஏந்தி பிடிச்சிட்டு அதனுடைய சுடரை வந்துட்டு உத்து பார்க்கணும், கண்ணமைக்காமல் பார்க்கணும். ரொம்ப நேரம் இப்படி கண்ணமைக்காமல் உத்து பார்த்துக்கிட்டு வரணுங்கன்னா, அப்பாசிட்டிவ் தாட்ஸோட கூடி பார்த்தீங்கன்னா அந்த வெளிச்சத்தில் வந்து நீங்கள் என்ன சொல்கிறது, ஜோதி தரிசனமே பார்க்கலாம். கண்களுக்கு குளிர்மை கிடைக்கும், ஒளி பிரகாசமாகும், மைண்ட் கான்சன்ட்ரேஷன் கிடைக்கும். இது ஒன்று ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கிறது உங்களுக்கு எளிமையான ஒரு பயிற்சி முறை. நாளடைவில் இந்த கருவளை மேலே போயிடும், கண்ணில் பிரகாசம் தெரியும். அடுத்தது நேத்தி. மூக்கு துவாரத்தையும் தொண்டையையும் வாய் பாகத்தை சுத்தம் செய்யக்கூடிய பயிற்சி முறை தான் இந்த நேத்தி என்று சொல்லணும். இந்த நேத்தியில் ரெண்டு வகை இருக்குது, ஜலநேத்தி, சூத்திர நேத்தி. ஜலநேத்தி என்பது தண்ணீர் மூலமாக மூக்கு துவாரங்களை சுத்தம் பண்ணக்கூடிய முறை. நேத்தி ஹாட் என்று சொல்லக்கூடிய ஒரு பிளாஸ்டிக் டப்பா இருக்கு, மலையாளத்தில் கெண்டி என்று சொல்லுவார்கள். இதுக்குள்ளர இளஞ்சூடுள்ள, அதாவது நம்மளுடைய உடல் வெப்பநிலையான 37 டிகிரி செல்சியஸ் இல்லாட்டி 98 டிகிரி ஃபாரன்ஹீட் வரக்கூடிய அளவுக்கு இந்த தண்ணி இளஞ்சூடாக இருக்கணும், கை பொறுக்கிற சூடு. அந்த தண்ணியில் ஒரு பிஞ்சு உப்பு போட்டு அந்த பாட்டை வலது மூக்கு துவாரத்து வழியாக தண்ணியை செலுத்தி சரிச்சு பிடிச்சி இடது மூக்கு துவாரம் வழியாக அந்த தண்ணீரை வெளியேற்றுக்கணும். இப்படி செய்யறதுனால அந்த உப்பு தண்ணி மூக்கு துளை வழியாக பூந்து வெளியே வரும்போது அங்க இருக்கக்கூடிய வீக்கங்கள் இல்லாட்டினா ஏதாவது நீர் கோர்ப்பு இருந்தீங்கனாக்கா அதெல்லாம் அந்த உப்பு புரிஞ்சு இந்த இடம் வந்து கிளென்சிங் ஆகுது, சுத்தமாயிடும். இந்த பயிற்சியை அடுத்த முறை இடது மூக்கு துளை வழியாக விட்டு வலது மூக்கு துளை வழியாக தண்ணீரை வெளியிடுவது.
இப்படி செய்யறதுனால சைனஸ் நோய் நம்ம தடுக்கிறோம். மூக்குக்கு உள்ளார வீக்கம் இருந்ததுன்னா அதில் பக்தி சரியாயிடும். இந்த நேர்த்தியை செய்து முடிச்சதுக்கு அப்புறமாக நாம கபாலபதி பயிற்சி செய்யணும். கபாலபதி தீர்க்கமாக மூக்க உள்ளே எழுதி மூச்சு இழுத்து விட்டு விட்டு வெளியே வரும்போது என்னாகும், தொண்டை பாகம் வந்துட்டு ட்ரை ஆகும். அந்த உள்ளர ஏதாவது ஈரம் இல்லா இருந்ததுனா அதெல்லாம் உங்களுக்கு சரியாது. சுத்தம் பண்ண பண்ணுறதுனா உடல் ஆரோக்கியமா. நீ சூத்திர நேர்த்தி என்பது ஒரு டியூப், ஒரு ரப்பர் டியூப் பாட்டு ஒரு கத்தின்னு சொல்லுவேன். இதை வந்து சுடுதண்ணியில் அலசிட்டு மூக்கு துளைக்குள்ளத செலுத்துறோம். இடது மூக்கு துளை வழியாக விட்டு மெல்ல 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 குத்தும் போது, சொறி கொடுக்கும் போது அது தொண்டையில வழியாக வாய் வழியாக வெளியிடும். அப்ப அடுத்த கை விரல்களை வாய்க்குள்ள செலுத்தி அந்த டியூப் வெளியே எடுத்து இந்த ரெண்டு கைகள்லையும் மேலும் கீழமாக அந்த டியூப்பை இழுத்து விடுறோம். இந்த மாடுகளுக்கு மூக்கலாங்க அவரை பிடிச்சி இந்த பிறகு கறந்து விடுவாங்க. அந்த மாதிரி இப்படி பிடிச்சு பிடிச்சு மேலும் கீழமாக கறந்து விடும்போது அந்த துளை வந்துட்டு சுத்தம் பண்ணப்படுகிறது. இந்த பயிற்சியை அடுத்த மூக்கு துளைக்கும் செய்யப்படும். இவ்வாறு செய்வதனால சைனஸ் நோய் இல்லாட்டி தொண்டை மூக்கு சம்பந்தமான நோய்கள் எல்லாம் சுத்தம் பண்ண. அடுத்ததாக உடல் உள்ளுறுப்புகள்ல வாய் தொட்டு இறைப்பை வரை உள்ள பாகங்களை சுத்தம் பண்ணக்கூடியது தான் இந்த தவுத்தி. இந்த தவுத்தி செய்யும் போது எளிமையான முறை அப்படின்னு சொன்னோம்னா, இளஞ்சூடுள்ள தண்ணியில சிறிதளவு உப்பை போட்டுட்டு 1 முதல் 2 லிட்டர் வரை தண்ணியில கடகடன் என்று ஒரேடியாக குடிக்கிறோம். காலையில் வெறும் வயிற்று செய்யணும். நல்லா குடிச்சிட்டு என்ன பண்ணுறோம், பாத்ரூம்லேயோ இல்லாட்டி கொல்லப்புறத்துலையோ போய் குனிஞ்சு நின்றுட்டு வாயினுடைய 2-3 விரல்களை வாய்க்குள்ளே விட்டு 2-3 தடவை தேய்ச்சி எடுத்தீங்கன்னா அது வாந்தியாக வெளியே வரும். அப்போ இந்த தண்ணீர் மொத்தமாக இறைச்சிக்கிட்டு வெளியே வரும்போது ஒரு 4-5 தடவை வாந்தி எடுக்கும்போது கொஞ்சம் கபம், கொஞ்சம் அழுக்கு, கொஞ்சம் கசடு, இது எல்லாமே சேர்ந்து வெளியே வரும். அப்போ கடைசி அதாவது குடிச்ச தண்ணீருடைய ஏறக்குறைய பாகங்கள் வெளிவர வரைக்கும் நம்ம வாந்தி எடுத்துடணும். அப்படி உங்களுக்கு வாந்தி எடுத்து கம்ப்ளீட் வெளியே வரலையா பயப்படவில்லை வேண்டாம், அது மோசம் வழியாக தோணும். அதனால தைரியமாக இதை நினைச்சு செய்யலாம். இது ஒரு முறை. இன்னொன்று, ஒரு 5 முதல் 6 மீட்டர் நீளமுள்ள காட்டன் ரிப்பன், இதை இளஞ்சூடுல தண்ணியில் முக்கி வச்சுட்டு குந்த வச்சு உட்காந்துடும். உட்காந்துட்டு அந்த ரிப்பனுடைய ஒரு தளத்தை வாய்ப்புள்ள செலுத்தி கொஞ்சம் கொஞ்சம் ஆறது விழுங்கணும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக விழுங்கணும். அப்படியே அந்த துணியை திங்கிற மாதிரி முழுங்குறோம். அப்படி முழுங்கி 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 என்ன ஆகும், இந்த ரிப்பன் இறைக்கைக்குள்ளார ஃபுல்லாகும். அதை இந்த மடிஞ்சு 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 இறத்துக்குள்ளே நிறைஞ்சிடும். அதுக்கப்புறம் ஆனால் அந்த தலைப்பு அடுத்த தலைப்பு வந்துட்டு என்ன வேணும், கையில தான் பிடிச்சிருக்கணும். மெதுவாக அந்த ரிப்பனை கறந்து வெளியே எடுக்க வேண்டும். கொண்ட வச்சு உட்காந்துக்கிட்டு எடுக்கணும். இந்த ரிப்பன்ல பார்த்தீங்கன்னா வலுவழுப்பான மெழுகு போல கபம் நிறைஞ்சிருக்கிறது பார்க்கலாம். அப்போ இந்த உணவு குழாயில் இருக்கக்கூடிய அந்த பிடிப்பு பசை இதெல்லாம் வந்துட்டு வெளியே இருக்கு. அப்போ உணவு குழாயும் இறைப்பையும் முழுமையாக சுத்தம் செய்கிறது. அடுத்தது நவுலி. இந்த நவுலி என்பது வயிற்றினுடைய குடல், பெருங்குடல், மண்ணீரல், கல்லீரல், கணயம்னு சொல்லக்கூடிய இந்த பாகங்கள் எல்லாம் மசாஜ் செய்யப்படுகிறது. வலதுபுறம் இடதுபுறமாக உடலை அசைத்து செய்யக்கூடிய உடற்பயிற்சி. இப்படி செய்யறதுனால வயிறு என்னாகுது, சுத்தமாகும். கடைசியாக பஸ்தி, இது வந்துட்டு பெருங்குடலை சுத்தம் செய்யக்கூடிய ஒரு பயிற்சி முறை. எனிமா பாட்டில் இளஞ்சி உடம்புல தண்ணியை நிறைச்சிக்கிட்டு அதனுடைய அடுத்த நோப்பை என்ன பண்ணிக்கணும், மலத்துவாரத்துக்குள்ளார செலுத்தி உமிஞ்சு நின்னோம்னா அந்த தண்ணி ஃபுல்லாக பெருங்குடலுக்குள்ள கேரிக்கும். மலக்குடல் பெருங்குடல் எல்லாம் ஏறி நின்று அங்கே அலசு. ஒரு சிறிய எளிய உடற்பயிற்சிகளை பண்ணலாம். அப்படி இப்படி நெளிஞ்சு ஆடி அசைஞ்சு உடுத்தி நின்னோம்னா சத்தத்தை மோஷன் தொடங்கும். அது பாத்ரூம் உட்காந்தீங்கன்னா அழுக்கோடு கூடி கசடைகள் எல்லாம் சேர்ந்து அடிச்சுட்டு வெளியே வந்துடும். இது இனி ஒரு முறையும் கூட அதே நாளில் செய்யலாம். 1 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கிட்டு இது வந்துட்டு ஒரு 2-3 மாதங்களுக்கு ஒரு முறை மட்டுமே செய்யலாம். இதுக்கு அடிக்ட் ஆகிடக்கூடாது, நம்ம ஏறக்கூடாது. எப்பவாக அதெல்லாம் செய்யலாம். மலச்சிக்கல், அஜீரணம் எல்லா நோய்களுக்கும் மூல காரணம் என்று நம்ம பண்டைய சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. அதனால அஜீரணத்தையும் மலச்சிக்கலையும் இல்லாமலாக்குவதற்கான ஒரு வழிதான் இது. மலச்சிக்கல் வந்துருச்சு அப்படின்னா இந்த பஸ்தியை செய்து நம்ம சரி பண்ணிக்கலாம். அதனால அன்பர்களே, உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனைகள் வரும்போது இந்த சத்ரியாசில ஒன்றை செய்து அந்த பிரச்சனைகளை இங்கே தீர்த்து கொள்ளுறது உங்களுக்கு என்ன சிறப்பான நல்ல ஒரு ஐடியாவாக இருக்கும். இதை ஃபாலோ பண்ணுங்கள்.
என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து என்னுடைய வீடியோ பார்த்து நீங்கள் பயனடைங்க. நன்றி, வணக்கம்.